ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான டேஸ்டான ஃப்ரைடே ஸ்பெஷல் என்ன ரெசிபின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரைடே ஸ்பெஷல் எங்க வீட்டில் இந்த ரெசிபி, உங்க வீட்டில் என்னான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்க வீட்டில் மணக்க மணக்க துளசி அரிசியில கொஸ்கா ரைஸுங்க, அப்புறம் கறி குழம்பு, மாங்காய் பச்சடி, நெக்ஸ்ட் வந்து உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது பிரியாணிக்கு சைடு சோப்போம்ல கத்திரிக்காய் தொக்கு, அதுதாங்க எங்க வீட்டில் இன்னைக்கு ஸ்பெஷல். ஃப்ரைடே ஸ்பெஷல் எங்க வீட்டில் இன்னைக்கு கொஸ்கா ரைஸ், கறி குழம்பு, கத்திரிக்காய் தொக்கு, மாங்காய் பச்சடி. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கத்திரிக்காய் தொக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்து நான் போடுறேன். ஏங்க நாளைக்கே போடுறேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸி மெத்தடு தான். நெக்ஸ்ட்டு மட்டன் குழம்புங்க. ஹாஃப் கேஜி மட்டன் குழம்பு நான் வந்து நிறைய தடவை வச்சுட்டேன், ஹாஃப் கேஜியில் மட்டன் குழம்பு. அதனால இந்த குழம்பு நான் செஞ்சது உங்களுக்கு காமிக்கல, ஒரு சின்ன கிளிப் மட்டும் நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். அதிரா மட்டன ஸ்டைல்னாலே எப்போவுமே கறியோட சேர்த்து நம்ம உருளைக்கிழங்கு போடுறது தாங்க வழக்கம். இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு கறி, அதோட சேர்த்து உருளைக்கிழங்கு போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம துளசி அரிசி ஒரு உலக்கு அறுத்து ஊற வச்சாச்சுங்க. கரெக்டாக நாங்கள் ஒன்றரை உலக்கு போட்டோம். இப்போ நான் அதை நல்லா அலசிட்டு ஊற வச்சாச்சு. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸோ அதெல்லாம் நான் வந்து நறுக்கி ரெடியாக வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கரில் தான் நாங்கள் தம் போட போகிறோம். அப்படி இல்லாட்டி அடி கனமான பாத்திரத்தை எடுத்து நீங்கள் ஒரு கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஹாஃப் கரண்டிக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு, ரெண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராமு, ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு புதினா இலை, மல்லி இலைகள், அப்புறம் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேங்க. அதோட ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி நீலவாக்கில் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டாச்சுங்க. ஆஹா, நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க, என்னடா இன்னைக்கு என்ன ரைஸ்ன்னு சொல்லாமல் இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? இது என்ன ரைஸ்னா வெடி சோறுன்னு சொல்லுவாங்க. வெடி சோறுனா வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம டக்குன்னு வீட்டில் தேங்காய் பால் பொழியணும், அப்புறம் தக்காளி நறுக்கணும் அப்படி அவசியமே இல்லை. வெங்காயம், இஞ்சி பூண்டு, தயிர் இருந்தாலே போதும். இதுக்கு அரை கப்பு தயிர் போடணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே போதும். செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வேலையே முடிஞ்சிச்சு. ரெண்டு செகண்ட், ரெண்டுலேருந்து ரெண்டு ஒரு மூணு செகண்ட் நீங்கள் இதை இப்படி கிளறி விட்டாலே போதும், நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். இப்போ நான் அளக்கிற தண்ணி இந்த ஒன்றரை உலக்கு, இது இந்த உலக்கில் தான் நான் அரிசி அளந்தேன். ஒன்றரை உலக்குக்கு நான் வந்து கரெக்டாக ஒன்றுக்கு ரெண்டு விகிதம் மூணு உலக்கு தண்ணி நான் ஊற்றிக்கிறேங்க. தண்ணி அளந்து ஊற்றுனதுக்கப்புறம், நம்ம தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அந்த துளசி ரைஸை வந்து நல்லா வடிச்சுக்கிறணும். நம்ம ஒரு போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு தண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த தண்ணி அளவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது, இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து நம்ம போட்டுக்குவோம். இந்த ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் நார்மல் ரைஸோ இல்லை சீரக சம்பா இல்லை துளசி அரிசி இல்லை கோலங்கள் அரிசி, எந்த உங்களுக்கு நோக்கமாக என்ன உங்கள்கிட்ட இருக்கோ, ஏங்க பாஸ்மதி அரிசியோட செய்யலாம். இந்த பக்குவத்தில் வெடி சோறு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து இதை அப்படியே கொண்டுகிட்டு போகலாம். ஏன்னா வெறு சோறை சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெடி சோறு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் வந்து தண்ணி எல்லாம் வத்திரிச்சு நான் மூடி வச்சிடுறேன். இதில் நீங்கள் ஒரு சொட்டு வேணால் நீங்கள் லெமன் ஊற்றலான்னு ஊற்றலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணலாம். என்கிட்ட இல்லாதனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து லைட்டாக சட்டி சூட வச்சு உங்களுக்கு தம் போடுறேன். அஞ்சு நிமிஷம் தம் போட்டு ஆஃப் பண்ணி வச்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அரை மணி நேரம் சென்று ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி சூப்பராக அருமையான ரைஸ் நம்மளுக்கு ரெடிங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கீழேருந்து நம்மளுக்கு கிளறி விட்டிங்கன்னா பாருங்கள், குக்கரில் புளிக்கவே இல்லை. அந்தளவு டேஸ்ட்டாக சூப்பராக பக்குவமாக அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு ஒரு வெடி சோறு செஞ்சாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் வெடி ரைஸ். வெடி ரைஸ்ன்னு சொல்லலாம், கீ ரைஸ்ன்னு சொல்லலாம், இல்லை கொஸ்கா ரைஸ்ன்னு சொல்லலாம், எது வேணாலும் நீங்கள் வைக்கிறது தான் பேர். அந்த ரைஸ் வச்சு கறி குழம்பு வச்சு கத்திரிக்காய் கூட்டும், அப்புறம் வந்து எலும்பு குழம்பு தாங்க. கறி குழம்பு தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ரைஸ். பாருங்கள், இப்போ நாங்கள் சாப்பிட ரெடியாகிடுச்சு, ரெண்டு மணி ஆயிடுச்சு, அதனால் சாப்பிட போகிறோம். சூப்பரான டேஸ்டான எங்கள் வீட்டில் அருமையான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு புது மெத்தடாக இருக்கும். வெடி சோறு அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு கொஸ்கா ரைஸ். எல்லோரும் நீங்கள் நினைப்பீங்க கொஸ்கா ரைஸ்க்குன்றதுக்கு ரொம்ப கஷ்டம், அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸி தான். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே, அஸ்லாம் வலைக்கம், பாய் பாய்.
இது முக்கியமா தனியா பேச்சுலர்ஸ் வீடு எடுத்து தங்கி சமைச்சு சாப்பிடுவாங்கல்ல அவங்களுக்கான ரெசிபிங்க.